ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து மௌரியா டைனஸ்டி பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து அமரன் சீரீஸில் ரெண்டு மூணு டாபிக் பார்த்துருக்கோம். அதாவது ஸ்டோன் ஏஜ், அப்புறம் ஐவிசி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த வேதிக் அண்ட் புத்திசம் ஜெயினிசம். அதாவது தொடர்ச்சியாக நம்ம வந்து இன்றைக்கி வந்து மௌரியா டைனஸ்டி பார்க்குறோம். சரிங்களா, மௌரியா டைனஸ்டியில் ஆல்ரெடி வந்து ரயில்வே மேன் சீரீஸ் பார்த்துருப்பீங்க. இது எஸ்எஸ்டிடிக்கான அமரன் சீரீஸில் பார்த்துருப்போம். இப்போ இந்த மௌரிய பேரரசை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நம்மளுடைய டாபிக் உள்ள போய்க்கலாம். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்த பேசின மாதிரி தான் இருக்கும். மௌரியா ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் கிடையாது, ஒரே விஷயம். அதுவும் அசோகாகிற மன்னரை சுற்றி அதிகமாக வந்திருக்கும், இல்லைன்னா சந்திரகுப்த மௌரியாவை பற்றி வந்திருக்கும். இந்த ரெண்டு மன்னர்கள் தான் கேட்கக்கூடிய கேள்விகள். ஓகே, இதுக்கு இடையில வேற அதை தாண்டி கேட்கக்கூடிய கேள்விகள் வேற எதுவுமே பெரிய அளவுக்கு வரல. சரிங்களா, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு இது வரைக்கும் மௌரிய டைனஸ்டி இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா பிசி தான். ஓகேங்களா, பிசினா பிஃபோர் கிறிஸ்ட். ஓகேங்களா, ஏடினா ஆனோ டோமினி சொல்லுவாங்க. அதாவது தமிழில் நம்ம பார்க்குறது கிமு கிபி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட் தான். அப்போ மௌரிய டைனஸ்டியுமே எதில் தான் இருக்குது அப்படின்னா கிமு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கோட தான் இருக்குது. ஓகேங்களா, பிஃபோர் கிறிஸ்ட் அந்த டாப்பிக்கோட தான் இருக்குது. அதனால் இயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிவர்ஸாக தான் வரும். இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைனஸ்டி ரொம்ப நிறைய முக்கியமான இயர்ஸ் தான் கிடையாது. ஒரே ஒரு முக்கியமான இயர்னா அசோகர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலிங்கா டைனஸ்டியில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார் வேஜ் பண்ணி வந்து வின் பண்ணியிருப்பார். அந்த இயர் 261, அந்த இயர் மட்டும் ரொம்ப முக்கியம். மேற்படி மௌரியா டைனஸ்டியில் ரொம்ப பேசிக்காக பர்சனுடைய நேமு அதை மட்டும் பார்த்தாலே போகும். ஓகேங்களா, ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அப்படியே ஒரு கொஸ்டினாக பார்க்கலாம். எப்பவும் போல் ஃபைனலாக வந்து கடைசி நான் ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பேன். சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தால் அஞ்சு கொஸ்டின் கேட்பேன், அந்த அஞ்சு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடணும். சரிங்களா, கமெண்ட் பண்ணும்போது 1, 2, 3 போட்டு கமெண்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஒவ்வொரு கொஸ்டினையும் பாருங்கள், சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை மனசில் ஆழமாக பதிகிற அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்ச நோட்ஸ் எழுதிக்கோங்க. சரிங்களா, பின்வரும் எந்த மௌரிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக செலுக்ஸிக் மௌரிய போரில் செலுக்ஸஸ் திக்டர் போரிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. அதை வச்சாத்த ஃபாலோயிங் மௌரிய ரூலர்ஸ் டிட் த செலுக்ஸஸ் ஃபைட் அகெயின்ஸ்ட் த செலுக்ஸஸ் நிக் மௌரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செலுக்ஸஸ் மௌரியன் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கே செலுக்ஸஸ் அப்படின்னா யாரு சார்? ஓகேங்களா, இதோட ஃபுல் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா செலுக்ஸஸ் நிக்டர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா செலுக்ஸஸ் நிக்டர் 1 சொல்லுவாங்க. இவர் யார் சார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் அலெக்சாண்டருடைய ஒன் ஆஃப் த ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அலெக்சாண்டருடைய அம்பாசிடர் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் யார் சார் அலெக்சாண்டர் அப்படின்னா மாசிடோனியா, அதாவது கிரீக் நாட்டிலிருந்து அங்கிருந்து படையெடுத்து இந்தியாவின் மீது போர் கொடுப்பதற்காக அங்கிருந்தே படையெடுத்து வருவார். அது இந்தியாவின் மீது போரஸ் அப்படிங்கிற ஒரு மன்னருக்கு எதிராக போரிடுவார். ஓகேங்களா, அப்படி போரிட்டு அந்த இடத்துல வெற்றி கொண்டதுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் தன்னுடைய பிரதிநிதியாக செலுக்ஸஸ் நிக்டர் அப்படிங்கிற ஒரு நபரை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த இந்த பகுதிக்கு இவர் தான் ஆட்சியர் சொல்லிட்டு விட்டு போவார். இவர் என்ன பண்ணுவார்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மௌரிய மன்னர் மௌரிய வம்சத்தை உருவாக்கிய சந்திரகுப்த மௌரியா கூட சண்டை போடுவார். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மௌரிய வம்சத்தை உருவாக்குனது இவர் தான். ஓகேங்களா, இவர் தான் என்ன பண்ணுவார், செலுக்ஸஸ் நிக்டர் 1 சொல்லுவாங்க, கிரீக் நாட்டை சேர்ந்தவர், அலெக்சாண்டருடைய அம்பாசிடர். இவர் என்ன பண்ணுவார், இவர் கூட சண்டை போடுவார். கொஞ்சம் சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகிக்குவாங்க. இது ஒரு வாரம் 2-3 வருஷமாக நடக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் செலுக்ஸஸ் நிக்டர் அவருடைய பிரதிநிதியாக தன்னுடைய அவையில் வந்து மெகஸ்தனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவர் வந்து வச்சிருப்பார். அவர் ஒரு கிரீக்க புலவர் தான். அவர் தான் என்ன பண்ணுவார்னா இந்தியா ரொம்ப பழமையான ஒரு குறிப்பான இண்டிகா என்ற குறிப்பை வந்து எழுதி வச்சிருப்பாரு. அதுல வந்து இந்த மௌரிய வம்சத்தை பத்தி இந்தியாவுடைய நிர்வாகத்தை பத்தி எல்லாம் குறிப்புகள் வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்ப ஞாபகம் வச்சிடும், அலெக்சாண்டர் அவருக்கு என்னதான் செலுக்ஸஸ் நிக்டர், அதுக்கடுத்து மெகஸ்தனிஸ் இருப்பாரு, செலுக்ஸஸ் நிக்டருக்கும் நம்ம மௌரிய வம்சத்தை உருவாக்கிய சந்திரகுப்த மௌரியருக்கும் ஃபைட் நடக்குது. அதுதான் இந்த போர். கிட்டத்தட்ட அது 302 அந்த வருடம் நடக்கும். கிமு 302 அந்த வருடங்கள்ல இந்த போர் நடக்கும். ஓகேங்களா, ரைட்டா, புரிஞ்சுதா, ஈஸிதா. ஓகேங்களா, யாருக்கு யாருக்கு ஃபைட் நடந்தது தான். இப்போ இதில் வந்து நம்ம மௌரிய வம்சத்தில் யார் யார் உருவானாங்க, மௌரிய வம்சம் எப்படி உருவானது, அதை பற்றி கொஸ்டின் இருக்கு, நம்ம அடுத்து எடுத்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் அமங் ஹூ அமங் த ஃபாலோயிங் கிங்ஸ் ஃபவுண்டட் த மௌரியன் எம்பையர் ஏன்சியன் இந்தியா. நான் இப்போ தான் சொன்னேன், அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா, பின்வரும் மன்னர்களால் யார் பண்டைய இந்தியாவின் மௌரிய பேரரசை நிறுவினார் அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா, மொத்தம் வச்சுக்கணும். ஓகே, எப்பவுமே வந்து நம்ம ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் டைனஸ்டிஸ் படிப்போம். ஓகேங்களா, மௌரியா டைனஸ்டி, குப்தா டைனஸ்டி, குஷானா டைனஸ்டி. ஓகேங்களா, அப்புறம் ஜெதி சுல்தான், முகல்ஸ், விஜயநகரம், பாமினி, ஓகே, லேட்டர் சொல்ல லேட்டர் பாண்டியாஸ், இந்த மாதிரி ஒரு 10 டைனஸ்டி படிப்போம் வச்சுக்கோங்க. இந்த டைனஸ்டியோடைய முதல் மன்னர் கடைசி மன்னர் கம்பல்சரி படிச்சு வச்சுக்கணும். அதுதான் வந்து கொஸ்டின் ஏரியாஸ். ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் மன்னர்னா அதுதான் அவர் ஃபவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு மன்னர். அப்போ இங்கே மௌரிய வம்ச தோற்றுவித்தர் யாருன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு யாரு
சந்திரகுப்த மௌரியா. அவர் தான் என்ன பண்ணுவாரு, மௌரிய வம்சத்தை தோற்றுவிப்பார். அவருடைய பையன் தான் பிந்துசாரா. ஓகேங்களா, யாருப்பா, யாருடைய பையன்பா, சந்திரகுப்தாவுடைய பையன் தான் பிந்துசாரா. பிந்துசாராவுடைய பையன் தான் யாரு, அசோகா. முடிஞ்சதா, இதுதான் ஃபேமிலி ட்ரீ, வரக்கூடாது. இந்த சீக்வன்ஸை கேள்வியே கேட்டிருக்காங்க, நம்ம எஸ்எஸ்ஜிடி சாரி என்டிபிசி கேள்வியிலே பார்த்துருந்தோம், இதுலேயும் கொஸ்டின் வருது சரிங்களா. அப்போ இவருடைய பையன் இவர், இவருடைய பையன் இவர், அசோகர் த கிரேட், அவரை பற்றி அதிகமாக படிக்கணும். ஓகே, அலெக்சாண்டர் தி கிரேட்னு சொல்லுவாங்க, அசோகர் தி கிரேட் கூட சொல்லுவாங்க சரிங்களா. ரைட், இப்போ இவர் எப்படி சார் உருவாக்குனாரு சந்திரகுப்த மௌரியா. ஓகே, இதே சந்திரகுப்தாங்கிற பேர் குப்த வம்சத்தில் இருந்திருக்கோரும், இவர் சந்திரகுப்த மௌரியா ஃபுல் நேமாக சொல்லணும். ரைட், இப்போ இந்த சந்திரகுப்தா அப்படிங்கிற ஒரு மன்னர் என்ன பண்ணாரு, ஏன் எப்படி மன்னர் ஆனார் அப்படின்னா, இவர் ஒரு சாதாரண ஒரு தளபதியாக தான் இருந்திருப்பாரு. இவருக்கும் இவருக்கு மேலே இருந்த ஒரு மன்னர் தான் யாருன்னா தனநந்தா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சாரி புள்ளி வரக்கூடாது, தனநந்தா. ஓகேதா, யாருக்கு யாருக்கும், இவருடைய இவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மன்னர் தான் தனநந்தா. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மோதல், சில கருத்து மோதல் காரணமாக தனநந்தா சந்திரகுப்தா வந்து கோட்டையை விட்டு வெளியே போங்க சொல்லிடுவார். ஓகேங்களா, அதனால கோட்டையை விட்டு வெளியே போயிடுவார் சந்திரகுப்தா. ஒரு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு கோபத்தோடு இருந்திருப்பாரு. அதே மாதிரி தனநந்தாவுக்கும் இன்னொருத்தருக்கும் ஃபைட் நடக்கும். அவர் வந்து ஒரு தளபதியோ ஒரு படையினரோ கிடையாது, சாதாரண ஒரு புலவர், ஒரு ஒரு நல்ல ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய திறன் கொண்டவர். அவர் தான் யாருன்னா சாணக்கியா. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா கௌட்டலியர் அப்படின்னு சொல்லுவாங்க, சாணக்கியன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா யாரு, கௌட்டிலியர். ஓகேங்களா, அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு மோதல் ஏற்படுது, இவரையும் வெளியே போங்க சொல்லிட்டு மன்னர் சொல்கிறார். இப்படி எல்லாத்தையும் பகச்சிக்கிறாரு. இப்போ என்னன்றாங்க, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி எதிரிக்கு எதிரி நண்பன் நண்பர்கள் அப்படிங்கிற கான்செப்டில் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் சாணக்கியர் சந்திரகுப்தா மௌரியாவை தேடி போய் அவருக்கு என்ன ட்ரைனிங் எதாவது கொடுக்கணுமோ, ஒரு நாட்டை ஆள்வதற்கு என்ன தான் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து சந்திரகுப்த மௌரியரை தூண்டிவிட்டு அவர் சார்பாக தனநந்தாவின் மீது போர் நடக்குது. தனநந்தா தோற்கடிக்கப்படுகிறார், சந்திரகுப்தா வெற்றியடைந்து சந்திரகுப்த மௌரியா என்ற புதிய வம்சத்தை உருவாக்குறாங்க. ஓகேங்களா, புரியுதா. அப்போ இப்படிதான் சந்திரகுப்தா மௌரிய வம்சத்தை உருவாக்குகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவர் ரெண்டு பேர் நல்ல இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அர்த்தசாஸ்திரம் அப்படின்ற புத்தகத்தை எழுதுவார். அது மௌரிய வம்சத்தை பற்றி நிறைய குறிப்புகளும், இந்தியாவை எப்படி ஆளணுங்கிற குறிப்புகளையும் எல்லா விஷயத்தையும் இவர் தன்னுடைய புத்தகத்தை எழுதி வச்சிருப்பார். இவருடைய பெயர் ரொம்ப முக்கியம், இவருக்கு மூணு பேர் உண்டு. ஓகேங்களா, சாணக்கியா, கௌட்டலியர், விஷ்ணுகுப்தர், மூணு பேர் படிச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ரைட், அடுத்து போடாமா பாருங்க. இதில் ஆப்ஷன்ல கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மூணு ஆப்ஷன் தான், தசரதன தூக்கி போட்டுருணும். ஓகேவா, அதான் ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம், அதெல்லாம் இங்கே பேசவே கூடாது. அடுத்து, ஆரம்பகால இந்தியாவின் மிகவும் பிரபலமான ஆட்சியாளர் அசோகர் இவர் இன்றைய டேஸ் கடலோர ஒடிசாவை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, அசோகர் வந்து ஒரு ஏரியாவை ஃபைட் பண்ணி கைட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபேமஸ் ரூலர் அசோகா கன்குவர்ட் டேஸ் ப்ரெசன்ட் தி டே ஆஃப் கோஸ்டல் ஒடிசா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அசோகரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் த கிரேட் அசோகா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவருடைய போர் திறமை தான். ஓகேங்களா, அவருடைய போர் திறமை. அப்போ அசோகா இந்த இடத்துல இருப்பார், ஹெட் குவார்ட்டர்ஸாக பாடாலிபுத்ரா அப்படிங்கிற ஒரு பிரதேச தலைமையகமாக வச்சு, அங்கே தலைமையகத்தில் வச்சு அங்கே ரூல் பண்ணிகிட்டே இருப்பார். நாட்கள் போக போக தன்னுடைய எல்லைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தார். ஓகே, ஒவ்வொரு இதையாக விரிவுபடுத்து தமிழ்நாடு வரைக்கும் கைப்பற்றிருப்பார் சொல்லுவாங்க. கடைசியாக ஒரு இறந்த இடம் தான் இந்த ஒடிசாவை சேர்ந்த பகுதி. அந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கலிங்கம் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, கலிங்கம் பகுதி. ஓகே, இதில் ராஜா அனந்த பத்மநாபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருப்பார். யார் மன்னர் பேர் முக்கியம், ராஜா அனந்த பத்மநாபன். அந்த நாட்டின் மீது நம்ம அசோகர் என்ன பண்ணுறாருன்னா, கரெக்டாக இந்த வருஷம், ஓகே இந்த வருஷம் ரொம்ப முக்கியம், பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்குது, கிமு 261 வருஷத்தில் கரெக்டாக அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கிறார். ராஜா அனந்த பத்மநாபன் தோற்கடித்து அந்த போரில் மிகப்பெரிய இழப்பு, யாருக்கு, எதிரிக்கும் இழப்பு, நம்ம அசோகருடைய கேங்கில் இருக்கக்கூடிய நிறைய படர்கள் இறந்து போயிருப்பாங்க. அசோகர் போரெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த போர் நடந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. எங்கு பார்த்தாலும் ரத்தம், துண்டிக்கப்பட்ட கைகள், துண்டிக்கப்பட்ட தலைகள், ஓகேங்களா, இறந்த உடல்களை பார்த்து அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே ஏங்கி அழுறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அசோகர் ரொம்ப மன உடைஞ்சு போகிறார். என்ன சாதிச்சோம் நம்ம, இவ்வளோ பிணங்களையும் இவ்வளோ ரத்தங்களையும் பார்த்து நம்ம என்ன சாதிக்க போகிறோம், என்ன தான் கொலைசி கொண்டு போக போகிறோம் சொல்லி யோசிச்சுட்டு, எப்படி எல்லாத்தையும் கைப்பற்றி முடியாச்சு, கடைசி ஒரு துண்டு பகுதி இருக்காத கைப்பற்றி இதெல்லாம் பார்த்துட்டு மனம் மாறிட்டே இருக்கு, இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்கப்பா, அது உண்மையோ பொய்யோ, ஆனால் இதுதான் கதை. ஓகே, அப்போ அதை பார்த்துட்டு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு, என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு, இனிமேல்
இந்த ரத்தம் சிந்தக்கூடாது. ஓகேங்களா, அமைதியை நோக்கி போகணும். இனிமேல் சண்டையே கிடையாது. ஓகேங்களா, எல்லா மன்னர்களும் அமைதியான முறையிலே என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லுறவை பேணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் போர் தொடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அசோகர் அறவழியில் பௌத்த வம்சம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருடைய தாத்தா ஏதாவது என்ன பண்ணியிருப்பாரு, சந்திரகுப்த மௌரியர் சமண வம்சம், ஆனால் இவர் அசோகர் இந்த போருக்கு பின்பாடி ரொம்ப மனம் மாறி என்ன மதத்தை தருவ ஆரம்பிச்சிட்டாரு அப்படி பார்த்தீங்கன்னா, புத்திசம், அதாவது என்ன என்ன வம்சம், பௌத்த மதத்தை என்ன செய்கிறாங்க, பின்பற்றுறாங்க. ஓகேங்களா, பௌத்த மதத்தை பின்பற்றி என்ன செய்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பௌத்த அறக்கருத்துக்களை பின்பற்றி அதனுடைய போதனையை சொல்லி அவங்க ரெண்டு பசங்களையும் பௌத்த மதத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பிவிடுவார். இதெல்லாம் அசோகர் பண்ணியிருப்பார். ஓகே, அது அசோக தக்ரேட். ஓகே, அப்போ அசோகர் பௌத்த மதத்தை தழுவிருப்பாரு. எந்த போருக்கு பின்னாடி தன்னுடைய வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டது, கலிங்கம் போர் 261 மறக்கக்கூடாது. கலிங்கம் என்பது இன்னைக்கு டேட்டில் ஒடிசா. ஓகேவா, நான் மேப் போட்டே வரைஞ்சி காமிச்சேன், இந்த இடத்துல ஒரு ஒடிசா இருக்கு, மகாநதி ஓடுதுல அந்த ரிவர் தான் ஒடிசா. அடுத்து இப்ப சொன்ன பாயிண்ட் தான் குவெஸ்டனே வந்துட்டு, கலிங்க போர் நடந்த ஆண்டு கம்பல்சரி கேட்பாங்க. கலிங்க போர் வந்து மறக்கவே கூடாது, தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இதுதான். ஓகே, எல்லா எக்ஸாம்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ரயில்வே, எஸ்எஸ்ஜிடி, ஆர்மி, நேவி, போலீஸ், எல்லா எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது ஒரு எக்ஸாம்னா, அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. கலிங்காவார் யாருக்கும் யாருக்கும் சொல்லிட்டேன், அசோகாவுக்கும் விசஸ் ராஜா அனந்த பத்மநாபன், எங்கே கலிங்கா பிளேஸ். ஓகேனா, ஞாபகம் வச்சுக்கணும், யாருக்கும் யாருக்கும், எந்த மன்னர் ஜெயிச்சாங்க, எந்த மன்னர் தோத்தாங்க, ஏன் அவர் மனசு மாறினார், எந்த வருஷம் நடந்தது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஒரு போர்னா இவ்வளோ பாயிண்ட் தான். அடுத்து மௌரிய வம்சத்தோடைய கேபிட்டல் தலைநகரம் இது அப்படி கேட்குறாங்க. ஓகே, நான் ஆல்ரெடி பேசிட்டோம், ஆல்ரெடி நம்ம என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌரிய வம்சத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம மேப் போட்டு எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்து எவ்வளோ தூரம் கைப்பற்றினார் இதெல்லாம் பார்த்தோம்னா, அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மௌரிய வம்சத்தில் கேபிட்டலாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடாரிபுத்ராவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, பாடாரிபுத்ரா அப்படின்னா பாட்னா, இன்னைக்கு டேட்டில் பாட்னாங்கிற பகுதி தான் அன்னைக்கு பாடாரிபுத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், எல்லா பகுதியுமே பழமையான பகுதி. நம்ம புத்திசம் சைனீஸ்லேயே பார்த்துருப்போம், கயா, வைசாலி, லூம்பினி, பாடாரிபுத்ரா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜகிரகம், இதெல்லாம் ரொம்ப பழமையான பகுதி. அதில் குப்த வம்சத்துடைய கேபிட்டலும் பாடாரிபுத்ரா தான். அடுத்து வந்து நம்ம மௌரிய வம்சத்துடைய கேபிட்டலும் பாடாரிபுத்ரா தான், ரொம்ப ஃபேமஸ் ஆனது. எங்கே இருக்குது அப்படின்னா, பீகாரில் இருக்குது. இன்னைக்கு டேட்டில் எங்கே இருக்குது, பீகார். அது கூட பின்னாடி ஒரு க்வெஸ்டனாக வருது, பீகாரில் தான் அமைஞ்சிருக்குது பாடாரிபுத்ரா. ஓகே, அடுத்து தனநந்தரை தோற்கடித்து மௌரிய பேரரசு நிறுவியர். திருப்பியும் ஒரே கேள்வி தான், நம்ம ப்ரீவியஸ் க்வெஸ்டின் தான், ஆனால் கேள்வி எப்படி மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்க. இது முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க, மௌரிய பேரரசை உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்டாங்க. இங்கே தனநந்தரை தோற்கடித்து விட்டு மௌரிய பேரரசு உருவாக்கணும்னா, கதை எல்லாமே சொல்லிட்டேன், ஈஸியாக சொல்லிட்டேன். தனநந்தாவுக்கும் சந்திரகுப்தா மௌரியாவுக்கும் ஃபைட் நடந்தது, தனநந்தாவுக்கும் சாணக்கியாவுக்கும் ஃபைட் நடந்தது, எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ஃபைட் பண்ணுறாங்க, அதுதான் சந்திரகுப்தா, அவர் தான் உருவாக்கியிருப்பார். ஓகே, அவருடைய பையன் பிந்துசாரா, அவருடைய பையன் தான் அசோகர். சரியா, அடுத்து கீழே உள்ள விருப்பங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவிற்கு முதலில் வருகை தந்தவர் யார் அப்படி கேட்குறாங்க. ஓகேவா, எப்போவுமே இந்தியாவுடைய வரலாற்றில் வெளிநாட்டு அறிஞர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஓகேடா, எங்கிருந்து ஐரோப்பாவிலிருந்து மொராக்கோ நாட்டு பயணி, வெனிஸ் நாட்டு பயணி, போர்ச்சுகல் நாட்டு பயணி, பிரெஞ்சு நாட்டு பயணி, அரேபிய நாட்டு பயணி, ரஷ்ய நாட்டு பயணி, ஓகேங்களா, சீனாவிலிருந்து 3 பயணி, ஓகே, இந்த மாதிரி நிறைய பயணிகள் இந்தியாவிற்கு வந்திருக்காங்க. ஏன் வராங்க, இந்தியாவுடைய கலாச்சாரத்தை பார்ப்பதற்காக, இந்தியாவுடைய மதம் சம்பந்தமான விஷயங்கள் பார்ப்பதற்காக இந்தியாவுக்கு வருகை புரிவது உண்டு. ஓகே, அது ஓகே தான். அதே மாதிரி அந்த வருகை புரிபவர்கள் அவங்க எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த வருஷம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து பாருங்க, இதில் 3 பேர், யுவான் சுவாங்கு, இச்சிங்கு, ஃபாகியான், இவங்க 3 பேருமே எங்க ஊரை சேர்ந்தவர், சைனாவை சேர்ந்தவர். 3 பேருமே புத்த மதத்தை பார்ப்பதற்காக இந்தியாவுக்காக வந்திருப்பாங்க. ஓகே, இதை யுவான் சுவாங் வந்து ஹர்ஷருடைய காலத்தில் வந்திருப்பார், தமிழ்நாட்டுக்கு பல்லவா டைனஸ்டி இருக்கும்போது வருவார், நார்த் இந்தியாவில் ஹர்ஷருடைய காலத்தில் வந்திருப்பார். ஃபாகியான் வந்து குப்தா டைனஸ்டி இருக்கும்போது வருவார். அவங்களுக்குலாம் முன்னாடி இந்தியாவில் முதல் முறையாக ஒரு வெளிநாட்டு பயணி வந்து தன்னுடைய குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிறது பார்க்க முடியும்னா, அது மெகஸ்தனிஸ், கிரேக்க நாட்டு பயணி மெகஸ்தனிஸ் தான். இவருடைய குறிப்புகள் தான் என்ன சொல்லுவாங்க, இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய குறிப்பு என்னதுப்பா, இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். மெகஸ்தனிஸ் குறிப்பு என்னது, இண்டிகா. மெகஸ்தனிஸ் யாரை பற்றி சொல்லிட்டேன், செலுக்சஸ் நிக்டர், அதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர், உங்களுடைய வழி வந்தவர்கள். சரியா, ஞாபகம் வச்சுக்கணும், கிரேக்கம். அடுத்து எந்த மௌரிய ஆட்சியாளர் புத்த மதத்தை பின்பற்றினார் அப்படிங்கிறார், எந்த மௌரிய ஆட்சியாளர்
புத்த மதத்தை பின்பற்றினார். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஓகேங்களா. அசோகர் தான் என்ன பண்ணுவார் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த போருக்கு பின்பாக புத்த மதத்தை பின்பற்றி இருப்பாரு. அதே அசோகர் தான் மூன்றாவது மாநாட்டை நடத்தியிருப்பார். எத்தனாவது மாநாடு? மூன்றாவது மாநாட்டை என்ன பண்ணியிருப்பார்? அசோகர் நடத்தியிருப்பார். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ முதல் என்ன மாநாடு? மூன்றாவது மாநாடு பௌத்த மாநாடு. ஓகே, மூன்றாவது பௌத்த மாநாடு. அப்போ இதுவே நமக்கு எவிடன்ஸு, அசோகர் வந்து பௌத்த மதத்தை பின்பற்றினாரு. சரி சார், அவருடைய தாத்தா என்ன மதத்தை சார் பின்பற்றினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்தர் வந்து சமண மதத்தை பின்பற்றியிருப்பார். ஓகேங்களா, சமண மதத்தை. சந்திரகுப்தருடைய பையன், அதாவது அசோகருடைய அப்பா பிந்துசார் வந்து அஜீவிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு மதத்தை பின்பற்றியிருப்பாரு. அசோகர் வந்து நமக்கு தெரிந்த பௌத்த மதத்தை பின்பற்றியிருப்பார். மிகப்பெரிய பௌத்த மதத்துடைய ஆதரவாளர். ஏகப்பட்ட இடங்கள்ல பௌத்த மடாலயத்தை கட்டியிருப்பாரு. உதாரணம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, 200 ரூபாய் நோட்டு பார்த்துருக்கீங்களா, அந்த 200 ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி ஒரு உருவம் இருக்கும். இன்னைக்கு டேட்ல ஆரஞ்சு கலர் இருக்கணும் 200 ரூபாய் நோட்டு. இந்த 200 ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி பாருங்க, ஒரு பெரிய டோம் மாதிரி அவர் தூணெல்லாம் வச்சிருக்கோங்க. அதுக்கு பேர் தான் கீழே எழுதியிருப்பாங்க பாருங்க, சாஞ்சி ஸ்தூபா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த சாஞ்சி ஸ்தூபா கெட்டினதே அசோகர் தான். அப்போ அது என்ன மதம்? பௌத்த மதம். முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, சமண மதம். அவரை பத்தி நம்ம தனியா பாக்கலாம். இந்த பிரகத் ரத்ரா, ஓகே, இவர் வந்து பாத்தீங்கன்னா மௌரிய வம்சத்தோடைய கடைசி மன்னர். ஞாபகம் வச்சுக்கோ, மௌரிய வம்சத்தோடைய கடைசி மன்னர் பிரகத்ரன். ஓகேங்களா, ரைட். அடுத்து கிரேக்க தூதுவர் மெகஸ்தனிஸ் பின்வரும் எந்த ஆட்சியாளரின் அரசவை இருந்தா? திருப்பி சொல்லிட்டேன். ஓகேங்களா, கிரேக்க தூதர் தான் சொல்லியாச்சு, மெகஸ்தனிஸ் நம்மளே சொல்லிட்டோம், கிரேக்க தூதர் தான். அவர் தான் இண்டிகா எழுதியிருப்பாரு. அவர் எந்த ஆட்சியாளருடைய அவையில் இருந்திருப்பார் அப்படின்னா, நான் சொன்னது செலுக்ஸஸ் ரிக்டர் தான். அவருக்கு கீழே மேலே இருந்தவர். அவருக்கும் சந்திரகுப்த மௌரியாவுக்கு ஃபைட் நடக்கும். அதனால பின் நாட்கள் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணால மெகஸ்தனிஸ் சந்திரகுப்தாவுடைய மௌரியாவுடைய அவையில வந்து இருந்திருப்பாரு. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சந்திரகுப்தாவுடைய வம்சம், சாரி என்ன வம்சம் கேட்குறாங்க, சந்திரகுப்தாவுடைய பீரியட் ஆஃப் இயர் கொடுத்துட்டாங்க. ஓகே, சந்திரகுப்தா என்ன வம்சம் இது மாதிரி பார்த்துட்டேன், ரொம்ப ஈஸியான கிடையாது. அதெல்லாம் மௌரிய வம்சம் தான். ஓகே, மௌரிய வம்சம் தோற்றுவித்தது அவர் தான். சரிங்களா, அடுத்து சந்திரகுப்த மௌரியர் என்ன மதத்தை பின்பற்றினார்? இது நல்ல கேள்வி. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அசோகர் என்ன மதத்தை பின்பற்றினார் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? சந்திரகுப்த மௌரியர் என்ன மதத்தை பின்பற்றினார்? ஆக்சுவலா ரெண்டு மதம் ரொம்ப பழமையானது. ஓகேங்களா, அது அதாவது நம்ம ஹிந்து மதத்தை கருத்துக்களை எதிர்த்து உருவான மதங்கள் ரெண்டு மதம். ஒன்று சமண மதம், இன்னொன்று பௌத்த மதம். அந்த ரெண்டுல பழமையானதுன்னா சமண மதம் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்தது உருவானது வந்து சமண மதம் தான். அப்ப அந்த சமண மதம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சமண மதம் நம்ம 24 தீர்த்தங்காரர்களை கொண்டது ரொம்ப பழமையானது. 24 தீர்த்தங்காரர் தான் மகாவீரர், பௌத்த மதத்துடைய கான்டெம்பரரி, ஒரே சமகாலத்தில் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்காரர்களும் மிக மிக பழமையானவர்கள். அப்போ சமண மதம் ரொம்ப பழமையானது. அப்போ அந்த சமண மதத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு ஃபாலோவராக இருந்தது தான் நம்ம சந்திரகுப்த மௌரியர். இது எப்படி சொல்றீங்கன்னா, நிறைய எடுத்துக்காட்டுகள், நிறைய எவிடன்ஸ் இருக்குது. என்ன எவிடன்ஸ்னா, ஸோ சமண மதத்துடைய கொள்கை நான் போன கிளாஸே சொல்லியிருப்பேன். சமண மதத்துடைய கொள்கை என்ன? கடைசி காலத்தில் உண்ணா நோம்பு இருந்து உயிர் நீத்தம் செய்ய வேண்டும். எப்படி இருந்து? சாப்பிடாமல் இருந்து, உண்ணா நோம்பு இருந்து உயிர் நீத்தம், செத்து போகணும். அதுதான் வந்து சமண மதத்துடைய கொள்கை. அதே மாதிரி உயிரினத்துக்கு தீங்கு செய்யக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. கடைசி இப்படி சாகணும். அப்போ சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்தில் சமண மதத்தை பின்பற்றுறதுனால அவருடைய அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு புலவர் தான் பத்ரபாகு. சரி, யாருப்பா? பத்ர பாகு அப்படிங்கிற ஒரு சமண துறவி. அவர் துறவி கூட சேர்ந்து இந்த சந்திரகுப்த மௌரியர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான சமணர்களுடைய பிளேஸான சிரவண பெதைகோலா அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போயிட்டு சாப்பிடாம இருந்து தன் உயிரை நீத்தம், உயிர் செத்து போயிடுவார். அதுதான் என்னது? சந்திரகுப்த மௌரியர். இதெல்லாம் நம்ம கேட்கும்போது என்னடா இது இப்படிதான் வாழ்றாங்கன்னு நமக்கு நினைக்கும். ஆனால் அந்த காலத்தில் இதுதான் அவங்களுடைய கொள்கையே. ஓகேங்களா, அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது வாழ்றாங்க. நமக்கு எப்படி போய் வாழ பிடிக்கிற, நமக்கு மாட்டனா சாப்பிட்றோம், வெளியே போகிறோம், ரைட். அடுத்து பிந்துசாரன் யாருடைய மகன்? பட் நான் சொன்னது தான், மூணு கேள்வி தவறாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, யாரு? ஃபர்ஸ்ட்டு சந்திரகுப்த மௌரியா, அவருடைய பையன் பிந்துசாரர். ஓகேங்களா, எப்போ ரெண்டு பேரும் வருவாங்க, பிம்பிசாரர் வேற, பிந்துசாரர் வேற. சரிங்களா, இது பிந்துசாரருடைய பையன். அவருடைய பையன் அசோகர். ஓகேங்களா, அசோகருடைய பையன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சங்கமித்ரா, இன்னொருத்தர் வருவார். ஓகே, சங்கமித்ரா, இன்னொருத்தர் பையன், ரெண்டு பேரும் தான் இலங்கைக்கு அனுப்புவாங்க. எங்க அனுப்புறாங்க? இலங்கைக்கு அனுப்புறாங்க. ஓகேங்களா,
ரைட்டா, இந்த இந்த வருஷம் மட்டும் பார்த்துக்கோங்க, எல்லா எக்ஸாமிலையும் கேட்குறாங்க. போனாலும் எஸ்எஸ்சிலையும் கேட்டிருந்தாங்க, ரயில்வேலையும் கேட்டிருக்காங்க. அப்போ பிந்துசார் யாருடைய மகன்? சந்திரகுப்த மௌரியனுடைய மகன். பிந்துசாரின் மகன் யாரு? அசோக். ஓகேவா? திருப்பிட்டு கொஸ்டின் வந்தாலும் வரலாம். அசோகாதி கிரேட் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? இப்போதான் அவங்க அப்பா தாத்தா பேரெல்லாம் பார்த்தோம். அவங்க அப்பா அவங்க என்ன வம்சம்? சந்திரகுப்த மௌரியம், மௌரிய வம்சம். அப்போ தாத்தாவுடைய பேரன் அசோகர், அவர் என்ன வம்சம் தான்? மௌரிய வம்சம் தான். சரியா? சந்திரகுப்த மௌரியா இப்போது இருக்கும் பாடலிபுத்திராவில் பிறந்தார். ஆமா, ஓகே, இது அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போது டேஷில் இருக்கும். அப்போனா இந்த பாடலிபுத்திராவுக்கு இன்னைக்கு நேம் என்ன? பாட்னா அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்னா எந்த ஊரோடைய கேபிட்டல்? இன்னைக்கு டேட்ல பீகாரோடைய கேபிட்டல். ஓகே, ரொம்ப பழமையான நகரம் பாட்னா தான். 2000 வருஷம் பழமையான நகரம். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை, ஓகே தான், பழமையான நகரம் தான். நம்ம பழமையான நகரம் இதுதான் சொல்லுது, ஓகேடா. ஆனா மிக மிக பழமையான நகரம்னா அதை விட சென்னை தான் நமக்கு தெரிஞ்சு. மதராஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 1000 பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிரபலமானது, 1500 மேல 1200 மேல. ஆனா இதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வித நம்மளுடைய புராண இதுங்கிறதே குறிப்பிட்டிருக்காங்க. பௌத்த மதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, மௌரிய வம்சத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, குப்த வம்சம் குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப மிக பழமையான நகரங்கள்ல பாடலிபுத்திரா பீகார்ல இருக்கு. சரிங்களா? அடுத்து சாஞ்சியில் புத்த நினைவு சின்னங்களை கட்டியவர் யார்? ஓகே, சாஞ்சியில் நான் இப்போதான் சொன்னேன். இந்த சாஞ்சிங்கிறது வந்து நீங்க 200 ரூபாய் நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 200 ரூபாயுடைய நோட்டோடைய பின் பக்கத்துல இருக்கும். சரிங்களா? அந்த 200 ரூபாய் என்கிட்ட கூட இருந்தா இருக்கிறான், இருந்தா காமிக்கிற பாருங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சி ஸ்தூபா இது. சரியா? அது ஆரஞ்சு கலர் நோட்டு பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அது பெரிய ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணும்போது பாருங்க, இப்படி ஒரு டோ மாதிரி, எப்படி இப்படி டோ மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்லர் வச்சுட்டு ஒரு இது வச்சிருப்பாங்க எல்லாமே. ஓகே, இதுதான் மடாலயம். ஓகேதா, ஸ்தூபான்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சாஞ்சி ஸ்தூபா, புத்தவுடைய நினைவு சின்னம். அதை கெட்டியவர் யாரு அப்படி பாத்தீங்கன்னா மன்னரே வந்து இவர் தான். வம்சம் கேட்டிருக்காங்க, மௌரிய வம்சம் தான். மன்னர் யாரு? அசோகர். ரொம்ப ஃபேமஸ் ஆனதுப்பா இந்த இடம், அதனாலதான் முக்கியம். அடுத்து சாணக்கியா என்று என அறியப்பட்டார், டேஷ் என அறியப்பட்டார். நான் சொன்னேன் சாணக்கியர் யாரு, அவர் வந்து என்ன பண்ணாரு, எல்லாமே நம்ம 2வது கேள்வியில பேசி முடிச்சுட்டோம். அவருக்கு 3 பேர் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. 1 கௌட்டலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அவருடைய ஒரிஜினல் பேர் விஷ்ணுகுப்தர். ஓகே, கௌட்டலியர்னு வந்து புனைப்பெயராக இருக்கும். சாணக்கியான்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து நல்ல ஒரு நிர்வாகத்தையும் புதிதான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருந்ததுனால இவர் சாணக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேண்ணா, கௌட்டருக்கு 3 பேர் இருக்கு சொல்லிட்டேன், கௌட்டலியர் 1, இன்னொன்று கொடுக்கல விஷ்ணுகுப்தர். சரியா? சாணக்கியா யாருடைய தலைமை ஆலோசகராக இருந்தார்? ஈஸியானது, ஆப்ஷன் பாருங்க. சாணக்கியா கௌட்டலியோட ரெண்டு பேரும் ஒரே நபர் தான், அப்போ இது கிடையாது. பாபர் அக்பர் தான் இன்னும் வர, இன்னும் எவ்வளோ வருஷம், 1500 வருஷம் இருக்கு அவங்க வர்றதுக்கு இன்னும். அப்போ சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியோடைய தலைமை ஆலோசகராக இருந்தார். ஓகே, அதான் எதிரிக்கு எதிரி நண்பன். இந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோ, கதை முடிஞ்சு போச்சு. இந்த மௌரிய வம்சம்ல ஒன்றுமே கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியமானதுப்பா, ஆக்சுவலா அசோகர் காலம்தான் இந்தியாவில் கல்வெட்டுகள் காலம் அப்படின்னே சொல்லலாம். எக்கச்சக்கமான கல்வெட்டு அசோகருடைய காலத்துல தான் கிடைச்சது. கிட்டத்தட்ட 33 மேல பாறை கல்வெட்டுகள், ஓகே, பெரிய கல்வெட்டு, சிறிய கல்வெட்டு, நடுக்கல், இந்த மாதிரி ஒரு இடத்துல நட்டு இருக்கக்கூடிய கல்கள், இந்த மாதிரி நிறைய கல்வெட்டு அசோகர். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல சேர சோழ பாண்டியர் பாருங்க, இது சேரர்களை பற்றி குறு கல்வெட்டு எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அசோகருடைய கல்வெட்டுல இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு வந்து அவர் எல்லா இடத்துலையும் வந்து படையெடுத்திருப்பாரு, எந்த அளவுக்கு கைப்பற்றிருப்பாரு யோசிச்சு பாருங்க. கந்தஹார் ஆப்கானிஸ்தான்ல இருக்குது கல்வெட்டு, ரைட்டா? ரைட். அப்ப அந்த கல்வெட்டு என்ன எழுத்து முறை அப்படின்னு கேட்கிறாங்க. பிராமி எழுத்து முறை கேட்பாங்க. சரிங்களா? அசோகருடைய கல்வெட்டு என்ன எழுத்து முறை? பிராமி எழுத்து முறை அப்படின்னு சொல்றாங்க. பிராமின்னா அது ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது கோடு கோடு போட்டா எழுதுவாங்க, இந்த மாதிரி கோடு கோடு போட்டா தமிழையும் எழுதுவாங்க. தமிழையும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படின்னு உண்டு. ஓகேங்களா? அதாவது கோடு கோடு போட்டு ரைட்டாக எழுதுனா அதுக்கு பேர் தான் பிராமி எழுத்து முறை. நீங்கள் ஜஸ்ட் கூகுள் போயிட்டு பிராமி ஸ்கிரிப்ட் அப்படின்னு அடிச்சு பார்த்தீங்கனாலே வரும். ஓகேங்களா? தமிழே இருக்குது, சமஸ்கிருதம், தெலுங்கு, எல்லா மொழிகளையும் இந்த பிராமி ஸ்கிரிப்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? கோடு கோடாக போட்டால் பிராமி ஸ்கிரிப்ட். அடுத்து நான் சொன்னதை, அசோகர் நம்ம கலிங்கப்பூருக்கு பின்பாக ரொம்ப நல்ல மனுஷனாக, அன்பானவர், பண்பானவராக மாறிவிட்டார். அதனால அவருக்கு வந்து ஒரு புனைப்பெயர், ஒரு பட்டப்பெயர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னா தேவனாம் பிரியா அப்படின்னு சொல்லுவா. ஓகேதா? அவர் வந்து நிறைய கல்வெட்டுகள் இப்படிதான் எழுதி வச்சிருப்பாங்க. தேவனாம் பிரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவர், பண்பானவர்னு அர்த்தம். ஓகே, அது யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசோகரை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுல கனிஷ்கா இருக்காரு பாருங்க. கனிஷ்கா மௌரியம் சம்மந்தம் கிடையாது. ஆனால் கனிஷ்கா வந்து 4வது பௌத்த மாநாட்டை நடத்துவார். சரிங்களா? ரைட். அடுத்து மௌரிய நிர்வாகத்தின் கீழ்
சிதாத்தியாக்ஷா அதிகாரியாக இருந்தவர் யார் பாருங்க. அதாவது வித்தியாசமான ஒரு பேர், சமஸ்கிருத பேர். ஓகேங்களா, மௌரிய வம்சம் வந்து நிர்வாகத்தில் ரொம்ப திறமையான நிர்வாகம் பண்ணுவாங்க. அவங்களுடைய நிர்வாகம் பார்த்துக்கிட்டீங்கன்னா மத்திய நிர்வாகம் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டியாக இருக்கும், மத்திய ஆளுமை பண்ணக்கூடிய நிர்வாகமாக இருக்கும். அதில் சிதாத்தியாக்ஷா அப்படிங்கிற ஒரு அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா விவசாய அதிகாரியாக நியமிக்கப்படுவார். ஓகேங்களா, நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு நபர். இது ரேரஸ் தான் இந்த மாதிரி கேட்குறது, ஞாபகம். சிதா தியாக்ஷா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதாப்பழம் அப்படின்னா சீதாப்பழம் விவசாய சம்பந்தமானது. அப்போ விவசாய சம்பந்தமான மௌரிய பேரரசு சொல்லி நிர்வாக அதிகாரியா இவர் திகழ்ந்திருப்பாரு. ஓகேங்களா, அப்போ இன்னைக்கு சீரியஸில் ஒரு 20 க்வெஸ்சன் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா, இதே மாதிரி அடுத்தடுத்து கண்டினியூ நம்ம பார்க்க போறோம். லாஸ்டா ஃபைனலாக ஒரு 5 கேள்வி கேட்கிறேன், அந்த 5 கேள்வியோட நம்ம வந்து செஷனை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட், அசோகர் தன்னுடைய குழந்தைகளை, அதாவது பையன் பொண்ணு ரெண்டு பேரையும், ஓகேங்களா, எங்க அனுப்புவார், எங்க அனுப்புவார், எதுக்கு அனுப்புவார், அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அசோகருடைய கலிங்க போர் எந்த வருஷம், யார தோற்கடிச்சார், மன்னருடைய பெயர் என்ன, அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நான் சந்திரகுப்தா மௌரியா சொல்லியிருப்பேன், அவர் சமண மதத்தை பின்பற்றி இருப்பாரு, அவர் கூட ஒரு துறவி, சமண துறவி போயிருப்பாரு, அந்த துறவியுடைய பெயர் என்ன. ஓகே, அவரை அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மௌரிய வம்சம் உருவாகுவதற்கு முன்னாடி நந்த வம்சத்துல யாரு மன்னரா இருந்திருப்பா, அவரை கமெண்ட் பண்ணுங்க. சாணக்கியருடைய புத்தகத்தின் பெயர் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, 5 வந்துடுச்சு. ஓகேங்களா, இதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட நம்ம வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.